அனைவருக்கும் வணக்கம். வாதாபி கோட்டை இந்திய வரலாற்றில் மிகவும் தொன்மையான, பழமையான, புகழ்பெற்ற கோட்டை இன்றைக்கும் கர்நாடகாவிலே இருக்கின்றது. அக்கோட்டையில் நம்முடைய திருச்சி உறையூர் பத்மஸ்ரீ தாமோதரன் அவர்கள் அக்கோட்டையை பார்வையிட்டு அற்புதமான ஒரு காணொளியை பதிவு செய்திருக்கின்றார். அதைத்தான் இந்த காணொளியிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். வாதாபியை பொறுத்தவரை நம்முடைய புலிகேசி மன்னருடைய ஆட்சியிலே மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொடுத்தவர். அவருக்கும் நரசிம்ம பல்லவனுக்கும் கிபி 642 மணிமங்கலத்தில் நடந்த போரிலே அங்கே சாளுக்கியர்கள் வீழ்ந்து விடுகிறார்கள். பல்லவர்கள் விரட்டி சென்று அங்கே வாதாபி கொண்டான் என்ற ஒரு பட்டப்பெயர் கிடைக்கின்ற அளவுக்கு அந்த வாதாபி கோட்டை தீக்கிரையாக்கி விட்டார்கள். அதற்கு பிறகு சாளுக்கிய மன்னர்களால் அந்த வாதாபி கோட்டையை தலைநகராக உருவாக்க முடியவில்லை. ஆனாலும் அந்த வாதாபி கோட்டையில் இன்றைக்கும் நாம் வணங்குகின்ற புடைப்புச் சிற்பங்கள், குடைவரை கோயில்கள், நீண்ட நெடிய உயர்ந்த கோட்டைகளெல்லாம் இருக்கின்றன. அந்த கோட்டைகளெல்லாம் பல்லவர்கள் வெற்றி கொள்வதற்கு மிக முக்கிய காரணமாக பல்லவ சாம்ராஜ்யத்தினுடைய த கிங் மேக்கர் என்று அழைக்கப்பட்ட காடக முத்திரையினுடைய பழி அளப்பரியது. முத்திரையர்கும் பல்லவர்களும் இணைந்து எண்ணற்ற யுத்தங்களை நடத்தியிருக்கின்றார்கள். தமிழக வரலாற்றிலும் இந்திய வரலாற்றிலும் மிகப்பெரிய திருப்புமுனையாக பல்லவர் முத்திரையர் உறவு அமைந்திருக்கின்றது. அந்த பல்லவ முத்திரையர் உடன்படிக்கையோடு, அந்த உறவோடு தான் அவர்கள் சாளுக்கியர்களை வென்றார்கள். அப்படிப்பட்ட நம் முன்னோர் காடகமுத்திரையர் சென்று அந்த வாதாபி கோட்டையை அங்கே வணங்கி இருக்கின்றார். அந்த கோட்டைகளை வீட்டிருவாக்கத்திலும் இருந்திருக்கின்றார். பல்லவர்களுடைக்கு மிகப்பெரிய தளபதியாக இருந்து பல்லவ அரசை தோற்றுவித்த அந்த காடகமுத்தருடைய வரலாற்றை தமிழக வரலாற்றில் என்றைக்கும் நாம் மறக்க முடியாது. அத்தகைய பெருமைமிக்க வாதாபி கோட்டையில் நாம் திரச்சி உறையூர் பத்மஸ்ரீ தாமோதரனுடைய அருமையான காணொளியை காணுங்கள். நன்றி, வணக்கம். இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கற்கோவில் சின்னதாக சிவாலயம் இருக்குது. இது லோயர் சிவாலயங்கிறாங்க, அது அப்பர் சிவாலயங்கிறாங்க. அங்கே மேலே தெரிஞ்சது அந்த கோவில் வந்து சிவனுக்காக எழுப்பப்பட்டது. இந்த சிவாலயத்தோட சிறப்பு என்னென்னா, இங்கே இருக்க இந்த சிவாலயம் கற்கோவிலால் கட்டப்பட்டது. இதே போல் நார்த்தாமலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருச்சிக்கு அருகில் வந்து அங்கே ஒரு விஜயாலய சோழீஸ்வரம்னு ஒரு கோவில் கற்கோவில் கட்டப்பட்டிருக்கு. அது முத்திரைய மன்னனால் கட்டப்பட்டது. நரசிம்மவர்ம பல்லவர்களுக்கும் பல்லவர்களுக்கும் முத்திரையருக்கும் நிறைய வந்து உறவு. அவங்களுக்கு வந்து அவங்க வந்து திருமண உறவு, பெண் கொடுத்து பெண் எடுத்த இதுவும் இருக்குது. அதே போல் நரசிம்மவர்ம பல்லவ மன்னர்களுக்கெல்லாம் முத்திரைய மன்னர்கள், காடக முத்திரையர்கள்லாம் வந்து அவங்களும் முடிசூட்டு விழாவுக்கு அவங்கள தான் கூப்பிட்டு, அவங்கள முக்கியமாக வந்து அவங்க தான் அந்த முடிசூட்டு விழாவை நடத்துவாங்களாம். ஸோ இங்கே இருக்க இந்த சிவாலயமும் கல்கோவிலால் கட்டப்பட்டதும், நார்த்தாமலையில் கட்டப்பட்டுள்ள அங்கே இருக்க சிவாலயமும் கிட்டத்தட்ட 90% ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது. இப்போ பல்லவ மன்னர்கள் இங்கே வந்து வெற்றி பெற்று இந்த சிவாலயத்தையும் கட்டி முடித்து இங்கே ஒரு கல்வெட்டும் போட்டு வெற்றியை குறிக்கிறாங்க. இது ஒரு ஒரு இது கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்குது திருச்சியிலேருந்து. ஸோ வாதாபி கொண்டான்கிற கதையில் வந்து நரசிம்மவர்ம பல்லவ மன்னன் சாளுக்கிய மன்னனை வென்று அவனை கொன்று இந்த வாதாபி நகரத்தையே தீக்கிரையாக்கினாலும் நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம் சரித்திரத்தில். அந்த இடம் தான் ஆயிடுச்சு.